ورحمة الله وبركاته. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் சிறப்பான 2-10 நாட்கள் என்றோடு முடிவடைந்து நாளை மகரிபிலிருந்து கடைசி 10 ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாள் வந்துவிட்டால் வரிந்து கட்டிக்கொள்வார்கள், குடும்பத்தார் அனைவர்களையும் விழிக்க வைப்பார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள் என்று அவர்களை பற்றி அறிவிக்கின்ற நபிமொழிகள் நமக்கு சொல்கின்றன. எனவே அந்த வரிந்து கட்டிக்கொண்டு என்ற அந்த சொல் ஷத்த மீசரஹு வாய்கத அஹலஹு வாஹியல்லைல குல்லஹு, வரிந்து கட்டிக்கொண்டு நாமளும் இன்ஷா அல்லாஹ் நாளிலிருந்து வரிந்து கொட்டி கொண்டு இபாதத் செய்ய வேண்டும். அதற்காக நாம் அவ்வப்போது சொல்லி வந்த திக்ருகளை ஒன்று சேர்த்து ஒரு கார்டு உருவிலே இங்கே உங்களுக்கு வழங்கப்படும். வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவையானால் கூட ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த கார்டு உங்களுக்கு வழங்குவார்கள். அதிலே ஆங்காங்கு நாம் ஒரு சொற்பொழிவிலே சொன்ன அந்த திக்ருகள் இருக்கின்றன. வரக்கூடிய 10 நாட்கள் இதை கொண்டு அமல் செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் இந்த கார்டுகளை தவறாமல் இப்பொழுது விநியோகிப்பார்கள். அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஏத்திகாஃப் ஆரம்பமாகிறது. ஏத்திகாஃப் என்றால் உள் இருப்பு போராட்டம். யா அல்லாஹ், எங்க மஹல்லாக்காரங்களுக்கு நீ மன்னிச்சுதான் ஆகணும், அது வரைக்கும் நாங்கள் வீட்டை விட்டு போக மாட்டோம், பள்ளியாசல் விட்டு போக மாட்டோம், எங்கள் மக்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக ஆகின்ற வரக்கத்தை நீ கொடுத்தான் ஆகணும், இல்லாட்ட நாங்கள் இதை விட்டு போக மாட்டோம் சொல்லி நம்மிலே சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நாளைக்கு நடத்த இருக்கிறார்கள். நாளையிலிருந்து 10 நாளைக்கு அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மாலான ஒத்தாசிகளை உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். நாமும் இருக்க முயற்சித்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னா, லைலத்துல் கத்ர் நிச்சயமா கிடைச்சிடும். 83 வருடங்கள் இபாதத் செய்த அந்த நன்மை ஏத்திகாப் இருப்பவங்களுக்கு கட்டாயமா கிடைச்சிடும். ஏன்னா இந்த 10 நாள்ல 1 நாள் தான் அது. அது எந்த நாள் தெரியாம நம்ம கடைத்தரில் சுற்றி கொண்டிருப்போம். ஆனால் உள்ளே இருப்பவர்கள் கட்டாயமாக அந்த நாளை அவர்கள் அடைகின்ற காரணத்தினால் இந்த 10 நாளில நிச்சயமாக 83 வருடத்தினுடைய இபாதத் கிடைக்கிறது என்பது ஒரு அற்புதமான பாக்கியம். எனவே அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இல்லையானால் அதற்குரியவர்களுக்கு ஒத்தாசிவதற்கு நம்மாலான முயற்சியை செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளிலிருந்து கியாமுல் லைல் தொழுகை நடைபெறும். 11:30 மணிக்கு கியாமுல் லைல் தொழுகை நடைபெறும். எனவே அனைவர்களும் இந்த கியாமுல் லைல் தொழுகையிலையும் கலந்து கொண்டு, கியாமுல் லைல் என்றால் 8 ரக்காத் நஃபில், அதிலே ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். இந்த 10 நாட்களிலும் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, வேற எங்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இங்கே நமக்கு கிடைக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் நாம் தெரிவித்து நம்முடைய உரையை நாம் தொடங்குவோம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قال يوسف لأبيه: يا أبتي إني رأيت 11 كوكبا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد، شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين، تاج الأمة، شفيع المذنبين، ஷஃபீஈ யௌம அல்-கியாமத்தி. அல்லாஹு யஹதி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த அல்லாஹ், பல வல்லாஹி அந்த அல்லாஹ், லா இலாஹ இல்லா அந்த அல்லாஹ், 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 வல்லாஹி இன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அய்யா ஷராஹி அஸ்மா வத்தரஷ், யா மன் ரூபன் காஃபி வன்-நூன், இன்னமா புருதா ராதஷ்கி குல்லௌகும் ஃபைகும், ஃபஸ்புஹானல்லதி பியதிஹி மலகூத் குல்லி ஷைஇ வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹும்ம ஜீதனி பிர்ஹுல் குதுஸ், அல்லாஹும்ம அல்லிம்னி இல்மன் நதுன்னி மிஸ்ல் அஸ்ஸலாம், அல்லாஹும்ம அன்ஸில் அலைஹி ஸக்கீனத் வக்கார், அல்லாஹும் சஹ்ஹிப்னி ஹவுலாய் அல்மதத் அல்மதி யா சைதி. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் அருளால் 20ஆம் நாள் தராவீ தொழுகி நிறை செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் எண்ணற்ற அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய நரக விடுதலையை வழங்கி கிருபை செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியோர்களே,
நபிமார்களுடைய சரித்திர தொடரில் இன்றைய சிந்தனைக்கு சையதனா யூசுப் அலை சலாத் வசலாம் அவர்களை பற்றி நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சையதனா யூசுப் அலை சலாத் வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா திருக்குறானிலே 27 இடங்களிலே கூறுகிறான். இவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் இவர்களை ஒரு கனவு ஸ்பெஷலிஸ்ட் என்பதாக சொல்லிக் கொள்ளலாம். இவருடைய சரித்திரத்தை போது சொல்வதற்கு ஒரு நாள் போதாது என்றாலும் சுருட்டி மடக்கி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சரித்திரத்தை சொல்வதற்கு நாம் முயற்சிக்கிறோம். அல்லாஹ் துணை செய்வானாக. சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி, ஒரு மனைவியின் மூலமாக 11 ஆண் பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலமாக 2 ஆண் பிள்ளைகள். அந்த இளைய மனைவிக்கு பிறந்துதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்யாமீன் என்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரரும். மீதி இருக்கக்கூடிய 11 பேர்களும் இன்னொரு தாய்க்கு, மூத்த தாய்க்கு பிறந்தவர்கள். கணியத்திற்குரியவர்களே, சையதனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா முழுமையாக ஒரு இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிற்கு அவன் தலைப்பு கொடுத்தது அஹசனல் கசஸ், அழகான சரித்திரம். அல்லாஹ் அதற்கு பேர் கொடுத்திருக்கிறான், அழகான சரித்திரம் என்று. ஏனென்றால் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற நவரசம் என்று சொல்வார்கள், 9 உணர்வுகள். 9 உணர்வுகளும் இவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகிறது. உதாரணமாக பாசம், பொறாமை, துன்பம், ஏமாற்றம், காதல், கோபம், வெறுப்பு, இன்பம், சலிப்பு என்பனை போன்ற ஏராளமான உணர்வுகள் இவருடைய வாழ்க்கையிலே மிகச் சிறப்பாக எடுத்து கூறப்படுகிறது. அதனால் அல்லாஹு தஆலா இதை அழகிய சரித்திரம் என்பதாக குறிப்பிடுகின்றான். அழகிய சரித்திரம் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான படிப்பினைகளையும் இந்த சரித்திரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த சரித்திரத்தை மிகச் சுருக்கமாகவும், மிக அற்புதமான ஒரு பெரிய காவியத்தை மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கிறான். இதை சொல்ல ஆரம்பிக்கின்ற பாணியை பார்த்தால் ஒரு துப்பறியும் கதையை போன்றிருக்கும். துப்பறியும் கதை முதல் பக்கத்தை எடுத்த உடனேயே டுப் டுப் என்று, டுமில் டுமில் என்று சுடப்படும். கடைசி பக்கத்தில் இந்நாள் கொலை செய்தான் என்று முடிக்கப்படும். இதுதான் துப்பறியும் கதையினுடைய இலக்கணம். அந்த முறையிலே இந்த சரித்திரத்தை அல்லாஹ் துவங்குகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டார்கள் என்று துவங்குகிறான். கனவு கண்டார்கள், படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தந்தையை எழுப்பி நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். அதிலிருந்து சரித்திரத்தை துவங்கி கடைசியில் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லி அல்லாஹ் சரித்திரத்தை முடித்து விடுகிறான். அந்த கனவுக்கான என்ன விளக்கம் என்பதை அந்த சரித்திரத்தினுடைய கடைசியாக சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முறையில் ஒரு அற்புதமான சரித்திரம், அழகான சரித்திரம், படிப்பினைகள் நிறைந்த சரித்திரம். நாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சரித்திரத்தினுடைய மொழிபெயர்ப்புகளையும் அதனுடைய ஆக்கங்களையும் நாம் மிக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்கிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று தன்னுடைய தந்தையை எழுப்பி அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வயது 16-17 இருக்கும். தந்தையை எழுப்பி அவர்கள் சொல்கிறார்கள், எனது அருமை தந்தையே, சூரியனும் சந்திரனும் ஒரு 11 நட்சத்திரங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்து எனக்கு மரியாதை செய்கின்றன, எனக்கு சஜ்தாக்கின்றன. இப்படி ஒரு கனவு கண்டேன். கனவு 2 வரிதான். சூரியனும் சந்திரனும் இறங்கி வந்து 11 நட்சத்திரங்களுடன் வந்து எனக்கு சஜ்தா செய்கின்றன என்று சொன்னார்கள். சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மை புரிந்துவிடு, அவர் ஒரு நபி அல்லவா, அந்த கனவுடைய விளக்கம் புரிஞ்சுவிட்டது. உடனே அவர்கள் சொன்னார்கள், அற்புதமான கனவு, கதாலிக்க எஜித்தபி க ரப்புக்க, இந்த கனவுடைய விளக்கம் என்ன தெரியுமா? உன்னை உன்னுடைய இறைவன் தேர்ந்தெடுக்கப் போகிறான். கனவுக்கு விளக்கம் சொல்லும் கலையை உனக்கு கற்றுத்தரப்போகிறான். உன் மூலமாக அந்த யாக்கூபுடைய சந்ததிக்கே அல்லாஹ் ஒரு பெருமையை தரப்போகிறார். நம்முடைய பெற்றோர்களாகிய இப்ராஹிம் இஸ்ஹாக்கு அல்லாஹு தஆலா பெருமை அளித்ததை போன்றே உன்னால் இந்த சந்ததிக்கே அல்லாஹு தஆலா பெருமை தரப்போகிறான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சொன்னதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பிள்ளையின் மீது கொஞ்சம் பிரியம், கொஞ்சம் பிரியத்தை அதிகமாக்கி விட்டார். அதிகமாக்கி அந்த பிள்ளையின் மீதே அதிகமான அளவிற்கு பாசத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார். இந்த நேரத்தில் ஒரு கணம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நாம் பெற்ற குழந்தைகள். நாம் பெற்ற குழந்தைகள் மீது நம்முடைய அன்பு சமமானதாக இருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தூக்கலா இருக்குது என்பது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. அப்படித்தான் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாட்டிலே பழக்கம் என்ன தெரியுமா, இது உம்மா பிள்ளை, இது ஒத்தா, நீ அத்தா பிள்ளை தானப்பா, ஆமா நீ உம்மா பிள்ளை தானப்பா, அப்ப அத்தா பிள்ளை மேல அம்மா பிரியப்பட மாட்டாள், அம்மா பிள்ளை மேல அத்தா பிரியப்பட மாட்டார். அப்பவே அந்த புள்ள தெரிஞ்சுக்கிறது, இது நமக்கு அத்தா, நமக்கு உள்ள ஒத்த ஆள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பாரபட்சத்தை என்ன காரணத்தினாலும் நாம் செய்து விடுகிறோம். ஐந்து பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை காசு கட்ட டக்குன்னு கொடுத்துறது, இன்னொரு பிள்ளை காசு வந்தா உனக்கு வேற இல்ல, நீ என்ன சம்பாதிக்க வச்சிர, அதை சீர இதை சீரன்னு திட்டுறது. பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் பாட்டுவதனால் என்ன ஆகிறது, அந்த பிள்ளையின் மீது மற்ற பிள்ளைக்கு போராமை ஏற்பட்டு அந்த பிள்ளையை கொலை செய்யக்கூடிய அவர்கள் துணிந்து விடுகிறார். அல்லாஹ் இதை வரலாறாக சொல்லி காட்டுகிறார். மற்ற பிள்ளைகள் இந்த பிள்ளையின் மீது போராமைப்பட்டு கொலை செய்யக்கூட அவர்கள் துணிச்சலாக ஆகிவிடுகிறார்கள். அந்த பிள்ளையின் மீது மற்றவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியதற்கு யார் காரணம் தெரியுமா, பெற்றவர்கள் தான். பெற்றவர்களுக்கு பாசம் ஒரு பிள்ளையின் மீது இருக்கலாம், ஆனால் வெளியில் காட்டக்கூடாது. ரெண்டு பெண் குழந்தைகளை ஒருவன் வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களை ஆண் குழந்தையை விட மட்டம் தட்டாமல், அங்கு ஒரு வார்த்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆண் குழந்தையை விட மட்டம் தட்டாமல் வளர்த்து ஆளாக்கி மனமுடித்து கொடுத்து விட்டால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அங்கே சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆண் குழந்தையை விட அம்மா பொண்ண பெத்துட்டேனே என்ன செய்வேன், ஒன்ன நான் என்ன செய்வேன் தெரியலையே அப்படின்னு அந்த புள்ளமுனால நாம சொல்லும் பொழுது அது அப்படியே மனம் ரொம்ப சங்கடப்பட்டு. எனவே பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதை இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது, யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களும் நபிதான், நபியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் பாசத்திற்கு உட்பட்டவர்கள் தானே, பாசத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற முறையிலே அந்த குழந்தையின் மீது அதிகமாக பாசம் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது என்ன ஆன தெரியுமா, காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் 11 பிள்ளைகள் சேர்ந்து எப்படியாவது யூசுப் பாத்தியா ஓதுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்து விடுவது, கூட பிறந்தவர்களை கொலை செய்கிற முடிவுக்கு வந்து விட்டார். என்ன செய்யலாம் என்றான், அதற்கான முனைப்பான காரியத்தை ஏற்படுத்தினார்கள். தகப்பனாரிடத்துல வந்து தந்திரமா பேச்சு கொடுத்தாங்க, வாப்பா நாங்க காட்டுக்கு போறோம், அங்க எவ்வளவு விளையாடுறதுக்கு இடம்லாம் இருக்குது, உங்க பையனை அதாவது எங்க தம்பிய கொஞ்சம் அனுப்புங்களேன், நாங்க அவர்களுக்கு சுத்தி காட்டி விட்டு அங்க கிடைக்கக்கூடிய நவாப்பழம், அங்க கிடைக்கக்கூடிய கோவாப்பழம், இந்த பழத்தையெல்லாம் நாங்க பறிச்சு கொடுத்து விளையாடிட்டு வர்றோமே என்பதாக நைஸாக பேச்சு கொடுக்கிறார்கள். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், எப்பா நீ போற நேரத்துல ஏதாவது ஓனா ஏதாவது கடிச்சு என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துடுமே, நான் பயப்படுறேன் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஏவாப்பா பயப்படுறீங்க, ஓனாய் கடிச்சுட்டுனா நாங்க 11 பேர் இருந்துட்டு விட்டுருவோமா, நாங்க 11 பேர் இருக்கும் பொழுது எப்படி கடிக்க விட்டுருவோம், அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் கற்பனை பண்றீர்கள், அப்படிலாம் இருக்காது என்று சொன்னவுடன் அவர்கள் நம்பி அழைக்க அவர்களுடன் அனுப்புகிறார்கள். அவர்களை விளையாடுவதற்காக வேண்டி, இன்னும் சாப்பாடுவதற்காக வேண்டி என்று அழைத்து சென்ற இவர்கள் போற வழியிலேயே கொலை செய்திடுவது என்று முடிவுக்கு வருகிறார்கள். அப்போது அவர்களிலே ஒருவர் கொலை செய்யக்கூடாது, கொலை செய்தால் நாம் நபிமார்களுடைய வீட்டு பிள்ளை, நாம் கொலை செய்தால் அது கொலை குற்றம், இந்த சமுதாயத்திற்கு கேடு, நம்முடைய தந்தை நபி, பாட்டன் நபி, உப்பாட்டன் நபி, இந்த குடும்பத்துல கொலை விழுந்ததா, நம்ம குடும்பத்தை கௌரவத்தை நம்ம பாதுகாக்கணும், அதனால கொலை செய்ய வேணாம், என்ன செய்யலாம், எப்படியாவது இவன் ஒழிச்சிடணும், நம்ம அப்பா விட்டு அத்தா விட்டு இவரை பிரிக்கணும், என்ன செய்யலாம். அப்ப அவர் கொஞ்சம் பெரியவர் யோசனை சொல்றாரு, ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது, பாலங்கிணறு, அதுல தூக்கி போட்டுருவோம், அதுல தூக்கி போட்டோம்னு சொன்னா யாராவது வழிப்போக்கர்கள் கண்டு எடுத்துட்டு போயிருவாங்க, வேற நாட்டு கூட்டு போயிருவாங்க, அதான் நாம செய்யலாம் என்று சொல்கிறார்கள். சரி என்று அதன்படியே அவர்கள் கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கிணத்துல பிடிச்சு தள்ளி விடுகிறார். தள்ளியதற்கு பிறகு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய ரத்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டையிலே தோய்த்து கிணத்துல போடும் போதே சட்டையை கழட்டிட்டு தான் போட்டாங்க, கொஞ்சம் சட்டையில சட்டை இருந்தாலும் அந்த குளிரை குளிரை பாதுகாக்கும், சட்டையும் கழற்றிட்டு முட்டமணியாகத்தான் உள்ளே போட்டார்கள். முதலிலேயே பிளான் பண்ணி அந்த சட்டையை ரத்தத்தால் நனைத்து பாப்பாட்ட அங்கிருந்து வரும்போதே அழுதுகிட்டே வருவாங்க, அப்பா நீங்க போகும்போதே கறிநாக்கு ஒரு வாயை வச்சிங்க, அது மாதிரியே ஆயிப்போச்சு, ஓனாய் பிடிச்சிருவேன்னு சொன்னீங்களா அப்பா, அதே மாதிரியே ஆயிப்போச்சு, ஓனாய் தின்றுச்சு உங்க பிள்ளைய.
என்று சொல்லி நான் விளையாடிக்கிட்டு இருந்தோம், விளையாட்டு பக்கம் கவனிக்கல, வந்து பார்க்கிறேன் இந்த சட்டை தான் கிடக்குது. சரி என்று சட்டையை பார்க்கிறார்கள், அதில் ஒரு பக்கம் கூட கிழியவில்லை. ஆத்திரக்காட்டனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். அந்த வகையில் கொலை செய்யறவன் ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போவாங்கிறது போலீசினுடைய ஒரு ஐடியா, அதனால அங்கே ஏதாவது திருவி திருவி பார்ப்பார்கள். அந்த முறையில் கொலை ஓனை சாப்பிட்டது என்றால் சட்டையை கிழிக்காமலா சாப்பிட்டது என்று கேட்கிறார்கள். கேட்டாலும் கூட பிள்ளைகள் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. இருந்தாலும் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதை நம்ம திருவி கேட்டுக்கொண்டிருந்தால் நல்லது இல்லை என்பதற்காக வேண்டி சொன்ன வார்த்தை ஃபசபுருன் ஜமீல். அல்லாட்ட தான் நான் பொறுமையா அல்லாவிடத்துல தான் முறையிடணும். நான் யாற்ற போய் முறையிடுவேன், என் பிள்ளைகளே இப்படி செய்த பொழுது நான் யாற்ற போய் சொன்னேன். ஃபசபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நீங்க சொல்றதற்கெல்லாம் அல்லாட்ட தப்பா நான் உதவி கேட்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு கவலையை தோய்ந்த முயமாக அவர்கள் இருந்து விட்டார்கள். சையதனா யூசுப் அலை சலாத்து இஸ்லாம் அவர்களை கொண்டு போய் கிணத்திலே போடப்படுகிறது, போடப்பட்டு விட்டது. அங்கே மூன்று நாட்கள் யாருமே வரல. ஆனா போட்டை இவர்கள் சுற்றி வேவு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், என்ன நடக்குது என்று. மூன்று நாளும் யாருமே வரவில்லை. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்ற வகையில அந்த 11 மகன்களிலே ஒருவருக்கு இரக்கம் பிறந்து தினமும் கொண்டு வந்து ரொட்டியை உள்ள போடுவார். கீழே போடப்பட்ட யூசுப் அலை இஸ்லாம் ஒரு படி கல்லு ஒன்று இருக்கிறது, அதிலே அவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். இந்த ரொட்டி வந்து விழும், ரொட்டியை கொடுக்கிறது யாரு? பகைவன். கொல்ல முயற்சித்த அதே பகைவனே ரொட்டியை கொடுக்கும். ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டு மூன்று நாள் அவர்கள் இருக்கிறார்கள். யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அப்படி அந்த கிணத்திலே போடப்பட்டது ஒரு பாவம் அறியாத ஒரு பிள்ளை, ஒன்றுமே செய்யாத ஒரு பாவத்துக்காக வேண்டி கிணத்திலே போடப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் நம்முடைய வருங்காலத்தினுடைய சிறப்புக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். கஷ்டப்பட்டாதான் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சில சமயத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சியை அமைத்து வைக்கிறான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். உதாரணமா நண்பன் சண்டை போட்டுருவான், சண்டை ஓட்டோன ஊர் ஓட்டு ஓரி போய் பிரிய பணக்காண்டாயிரும். இவன் சண்டை போடலன்னா ஊர் ஓட்டு போக மாட்டான். ஒரு முதலாளி விரட்டி விட்டுருவார், விரட்டி விட்டதுனாலதான் இவன் வேற ஒரு இடத்துக்கு போய் நல்லா பிழைச்சிருவான். விரட்டலன்னா இவருக்கு அடிமையாவே இருந்துகிட்டு இருப்பான். அப்படி வாழ்க்கையில சில மாற்றம், அப்படி ஒரு திசை திருப்புதல் அல்லாஹ் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை பாருங்கள். மக்காவிலிருந்து நாடு வந்து ஊரை விட்டு பிள்ளைகளை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நாடு திறந்து வர்றது அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை தான். ஆனா அந்த சோதனை மட்டும் இல்லையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு ஜொலித்திருக்க முடியாது. அது அவர் திருப்பு முனை. எனவே கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் இப்படி கஷ்டத்தை தர்றானே, அவனுக்கு கண் இல்லையா காது இல்லையா என்பதாக நாம் திட்ட ஆரம்பிக்க கூடாது. அதுல ஏதோ ஒண்ணு அவன் மாஸ்டர் பிளான் பண்றவன் வைத்திருப்பான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், சின்ன பிள்ளைகள் மருந்து வயிறு உடம்பு சரியும் இல்லைன்னா உடனே கசப்பு மருந்த நாமளா கொடுக்கறோம், கசப்பு மருந்த நாமளா கொடுக்கறோம். சுத்தி உட்கார்ந்துட்டு கசப்பு கசக்குது, குடிச்சுட்டு ஆவணும். அப்ப கசப்பு நமக்கு பிடிக்காது, பிள்ளைக்கு குடிச்சுட்டு ஆவணுங்கிறோம். ஏன்னா அப்பதான் பிள்ளைக்கு நல்லா போகும், நமக்கு நல்லா தெரியும். நாம என்ன செய்யணும், ஊசியை கொண்டு டாக்டர் குத்த சொல்றோம், நாமளே காசு கொடுத்து ஊசி குத்த சொல்றோம். நம்ம பிள்ளையை குத்த சொல்லலாமா என்றால் குத்தனா தான் குணம் கிடைக்கும். அப்ப குத்தனும் அந்த கசப்பு முன்காலத்தில எல்லாம் சுண்ணத்து பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் அது கிடையாது, டாக்டர்கிட்ட போய் கம்கமா முடிச்சுட்டு வந்துடுறோம். முன்காலத்தில ஊர் பூரா கூடி உட்காந்துருவாங்க, தீன் முகம் தீன் ஒரு கட்டு கட்டுவாங்க, அதுக்குள்ள அவர் வெட்டு வெட்டி விட்டுருவார் ஒரு வெட்டு. அப்ப அந்த வெட்டு வெட்ட நம்ம சொல்றோம், அந்த தோலை வெட்ட நம்ம சொல்றோம், நம்ம பிள்ளைய அறுக்க நம்ம சொல்றோமா? அப்படின்னா நமக்கு தெரியுது அதனுடைய லாபம், அதனுடைய லாபம் நமக்கு தெரியுது. அதனால அந்த பிள்ளைய நம்ம விட்டச்சிடறோம். தாய் தாய் கர்ப்பம் உற்று குழந்தை பெறும் பொழுது ஆபரேஷனுக்கு அவளை நாம் தான் அனுப்புகிறோம், பணம் கட்டி அனுப்புறோம், ஆபரேஷன் பண்ணி வயத்த கிழிக்க சொல்றோம். ஏன் என்றால் அதனால் ஏற்படுகிற லாபம் நமக்கு தெரிகிறது. ஆனா இப்ப கொஞ்சம் எல்லாமே லேட்டஸ்டா மாறிட்டான். தாய் மாறான்னு சொல்றாங்க, என் பிள்ளைக்கு ஆபரேஷன், என் பிள்ளைய கத்துனா அழுதா எனக்கு பிடிக்காது, பிரசவ நேரத்தில் அழுதா பிடிக்காது, ஏதாவது சிசரின் போட்டுருங்க. முதல்ல இவங்களே சொல்லிடுறாங்க தாய்மார், என் பிள்ளை அழுதுச்சுன்னா எனக்கு தாங்காது, பிரசவம் நீங்க சோ பிரசவம் சொல்லிட்டு அழுவ வச்சிடாதீங்க, அந்த நேரத்தில் என் பிள்ளை அழுதா தாங்காது, ஏதாவது சிசரின் போட்டு முதல்ல பிள்ளையை விளையாக்குங்க என்பதாக தாய்மார்கள் சொல்லுகிற காலம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நமக்கு தெரிகிறது அறுக்கத்தான் வேண்டும் என்று சுத்தி உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அதை ஆதரிக்கிறோம். கசப்பு மருந்து தேவை என்று தெரிகிறது, ஊசி தேவை என்று தெரிகிறது, எனவே நாம் அதை கொடுக்க சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தெரிகிறது, இப்படி கிணத்துல போட்டாத்தான் இந்த ஆள் ஒரு பெரிய மந்திரியா வருவார். இல்லன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முந்தானியை பிடிச்சுக்கிட்டு பிள்ளைக்கு மவனா சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பார்.
அப்ப ஒரு தீமை நடைபெறுகிற பொழுது அதனுடைய பின்னால் உள்ளது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பார்க்க வேண்டும், நாம் நல்லது என்று கருதுகிற பொழுது நாம் இதை செய்கிறோம் அல்லவா? கசப்பு மருந்து நல்லது என்று கருதுகிற பொழுது செய்கிறோம் அல்லவா? ஊசி குத்துவது நல்லது என்று கருதுவது செய்கிறோம் அல்லவா? வெட்டுவது நல்லது என்று கருதுவது செய்கிறோம் அல்லவா? இது மாதிரி அல்லாஹ்வுக்கு அது நல்லது என்று தெரிகிறது, அவன் அதை செய்கிறான். எனவே அதை நாம் ஏற்க சித்தமாக வேண்டும். ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழுக வேண்டிய ஒரு நிலை, இந்த மாதிரி ஒரு நல்ல சோதனை ஏற்பட்டுச்சு என்பதாக நினைக்க கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சி காரணமாக இருக்கும். அல்லாஹ்வை எந்த நேரத்திலுமே அவன் செய்வது நன்மையாகத்தான் இருக்கும் என்பதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, இப்படியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 3 நாள் அந்த இடத்துல இருந்தது மிக கஷ்டம். மலக்குமார்கள்லாம் கூட கவலைப்பட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள், இப்படி ஒரு பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுப்பியா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்பதான் அல்லாஹு தாலா செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே ஒரு அறிவிப்பு செய்கிறான். அப்பொழுதே வஹி வந்ததாகவும் சொல்கிறார். அப்பொழுதே அவர்களுக்கு வஹி வந்து விட்டது, நபியாக சின்ன வயசிலே ஆக்கப்பட்டு விட்டார். கிணத்தில் இருக்கும்போதே அல்லாஹ் சொல்றான், யூசுஃபே பின்னொரு காலம் வரும், அந்த நேரத்துல உங்களுடைய சகோதரர்களிடத்துல நீங்க இப்படி செஞ்சீங்களடா பாவிகளேன்னு நீங்களே சொல்லுகிற நிலை வரும். அப்ப அல்லாஹ் உன்னை உயர்த்துவேன். அல்லாஹ் முதல்ல ஆறுதலாக சொல்றார், அவருக்கு நாம் வகி அறிவித்தோம், இந்த செய்தியை நீங்கள் அவர்களுக்கே சொல்லுவீர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு வகி அறிவித்து ஆறுதல் கூறினான். 3 நாளும் அவர்கள் உள்ளே இருந்தார்கள். 3வது நாள் ஒரு வியாபார கூட்டம் வந்தது. அவர்கள் தண்ணி இறைப்பதற்காக வேண்டி வாளியை உள்ளே விடுகிறார், உள்ள பார்க்கல, உள்ளே விடுறார்கள். வாளி வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இச்சக்கென்று இழுத்து பிடிச்சு கொண்டார், கயத்தை பிடித்துக் கொண்டார். தண்ணி விட்டவன் தண்ணி தூக்குறான், தூக்க முடியல, கனமா இருக்கு, என்னமோ தெரியலையே கனமா இருக்கேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ரொம்ப பிடிச்சி தூக்குனான். அந்த கிணத்தினுடைய அமைப்பை எழுதுகிறார்கள், அந்த காலத்துல மேல் பக்கம் கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கும், இந்த நம்ம நாட்டு கிணறு மாதிரி திறந்தே இருக்காது, மேல் பக்கம் யாரும் விழுந்து விடக்கூடாது, கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கும். அதனால பிடிச்சு இழுக்கிறார்கள். அழகான ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் 3 நாளா உள்ள ஏத்திக்காக இருந்த காரணத்தினால அப்படி செக்க சிவேர் என்று அப்படி பழுத்த பழமாக அழகாக வருகிறது. அதாகுலாம் அதாகுலாம் ஒரு அடிமை கிடைச்சிட்டான் என்பதாக இவர்கள் தூக்குறார். 3 நாளா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தவங்க, 3 நாளா கணிச்சுக்கிட்டா இருந்தவங்க திடீர்னு யோசிக்கிறாங்க. வெளியில எடுத்த உடனே நீ யாருப்பான்னு கேட்பாங்க வியாபாரிகள். நான் இந்த மாதிரி யாக்கோபுடைய மகன், இந்த ஊர் பக்கம் தான், இப்படியா என் அண்ணமாரெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப விட்டுருவாங்க. திரும்ப விட்டுட்டாங்கன்னா நமக்கு வேட்டு பெரிய வேட்டு, அத்தாட போய் செய்தி சொல்லிட்டா இருக்கிற பாசமும் போயிரும். உடனே அவங்க சூழ்ச்சி செய்யறாங்க, வேகமா ஓடி வந்து எங்க அடிமை, தன்னுடைய சகோதரனே என்ன சொல்றாரு, போறாம என்னவெல்லாம் செய்ய சொல்றது பாருங்க, எங்க அடிமை, முன்னால காணோம், நாங்க எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், எங்க ஏடா கிடக்குறான்னு போட்டு அடிக்கிறான், எங்க அடிமை, 3 நாளா காணோம், எங்கேயோ காணாம போயிட்டான், தேடிக்கிட்டு இருக்கிறோம், இங்கதான் என்னானா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க. பேசிட்டு அப்ப வியாபாரத்துள்ள அவன் பாக்குறான், நல்லா ஆளா தெரியுதே அடிமைன்னு சொல்றாங்களே, எப்ப நீங்க வேண்டாம் விலைக்கு வித்துறீங்களான்னு. சரி விலைக்கு வித்துறேன், விலைக்கு வித்து ஏமாந்தான்னு சொன்ன உடனே சரி ஒரு 10 ரூபாய்க்கு தந்துடுறியா அப்படின்னு சொல்லி. பொதுவா நம்மளாம் வியாபாரிகள் நல்லா தெரியும், எதிரி ஏமாந்தன்னு சொன்னா அவனை ஒரு ஏடியா ஒரு வைரக்கல்லுங்க, அது 1 கோடி ரூபாய் பெறும், நம்மகிட்ட வந்து மாந்துட்டானா 11,000 ரூபாய்க்கு கேக்குறாங்க, சரி 11,500 ரூபாய்க்கு வச்சுக்கோ, 1 கோடி பெறும் நமக்கு நல்லா தெரியும், ஆனா 11,500 ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்றோம்ல. இதே மாதிரி ஷரவுஹு பி ஸமனின் பஹ்சின் தராஹிம மஅதுதா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சும்மா ஒரு 9 திர்ஹத்திற்கு தன்னுடைய சகோதரரையே விலை கொடுத்து அவர்கள் வித்து விட்டார். ஏன்னா இவன் திருப்பி வரக்கூடாது, இவன் எப்படியா இதோட ஓச்சு விட்டுறணும், கொலை பண்ண பார்த்தா முடியல, அதனால இப்படியாவது இந்த நாட்டை விட்டு கடத்தி விட்டுறணும், இங்க இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி தன்னுடைய அடிமை என்று சொல்லி குறைந்த காசுக்கு வித்து விட்டார். உடனே அவர்கள் அதை வாங்கி கொண்டு சென்றார்கள். வாங்கி கொண்டு சென்று அவர்களுக்கு ஒரு பெரிய சரக்கு கிடைத்து விட்டது, அற்புதமான அழகான ஒரு அடிமை. அடிமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தி அவர்கள் நடத்துகிறார்கள். அழகான அடிமை கிடைத்த உடனேயே அவர்கள் எகிப்துக்கு சென்று அவர்கள் உலகத்திற்கெல்லாம் செய்தியை சொல்கிறார்கள். ஒரு அழகான அடிமை, ஏலம் விட போறேன், யார் எடுக்க வருகிறார்கள், ஏலம் இட போறோம், யார் எடுக்க வருகிறார்கள் என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள்.
அறிவிச்சது பொழுது பலரும் அந்த குழந்தையினுடைய அழகையும் அந்த குழந்தையினுடைய இதையும் பார்த்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மிக அழகு, உலகத்திலேயே மிக அழகு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அதைவிட மிக அழகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலேயே சிறந்த அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த குழந்தையை பார்த்த உடனேயே எல்லோருமே இதை வாங்க வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள், ஏலம் போடுகிறார்கள். அந்த ஏலம் பலர் கேட்டு கடைசியில் அந்த நாட்டினுடைய உணவு மந்திரி அந்த யூசுஃபை விலைக்கு வாங்குகிறார். எடைக்கு எடை கஸ்தூரி, எடைக்கு எடை கஸ்தூரி கொடுத்து வாங்க. பல விலைகளில் சில மாற்றங்கள் இருக்கிறது, பல வரலாறுகளில் பல விதமாக சொல்கிறார்கள். எடைக்கு எடை கஸ்தூரி கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வாங்குகிறார். வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்றார். வீட்டில் போன உடனே அந்த மனைவி சொல்றாங்க, நம்மளுக்கு பிள்ளை இல்லை, இதை பிள்ளையாக வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்கிறார். நம்ம ரெண்டோருக்கும் பிள்ளை இல்லை, எனவே பிள்ளையாக வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஜலேஹா அம்மா அவர்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மகனாக எடுத்துக் கொள்கிறார்கள். மகனாக வளர்ப்பு மகன் என்று சொன்னால் அந்த வளர்ப்பு மகனுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிற்கு ஆக்கங்கள் இருக்கும். ஒரு அந்த எங்க வேண்டாலும் போகலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம், அது மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சின்ன வார்த்தை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்மில பலர்கள் வளர்ப்பு மகனாக எடுத்துக் கொள்கிறார்கள். வளர்ப்பு மகன் என்ன இருந்தாலும் அவனை மகன் அந்தஸ்தில் பார்க்க கூடாது என்பது ஷரியத்தினுடைய கட்டளை. மகன் அந்தஸ்தில் பார்க்க கூடாது. அவன் பல பருவ வயது அடைஞ்சிட்டாலும் கூட அவனை கட்டிக்கிட்டு படுத்துக்கிறது நம்ம பிள்ளைதானே என்று நினைக்கிறது. இரத்த மாற்றம், பெத்த பிள்ளையினுடைய உணர்வு மற்ற பிள்ளைக்கு இருக்காது. அந்த பிள்ளைகளை சாதாரணமாக நடத்தக்கூடாது. வளர்ப்பு மகன் என்ன இருந்தாலும் அவன் வளர்ப்பு மகனாகத்தான் இருக்க வேண்டும். ஆபாயும் புது ஒழுகும்லி ஆபாயும், அவங்க அத்தா பேரை சொல்லி அழையுங்கள், உங்க பேரை சொல்லி அழைக்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹுத்தாலா வழிகாட்டுதலை தருவான். வளர்ப்பு மகன் என்ன இருந்தாலும் அவன் மகனாக ஆக முடியாது. அதை தனியாக வச்சியே யார் யாரிடத்தில் ஒதுங்க வேண்டும், யார் யாரிடத்தில் மறைந்து இருக்க வேண்டும், அதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் சரியாக பேட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது நீண்ட நடிய வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஜுலைஹா அம்மா அவர்கள் வளர்ப்பு மகனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொண்டார்கள். இதற்கிடையில் காலங்கள் மாறுகிறது, அவர்களும் வாலிபராக ஆனார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது ஜுலைஹா அம்மாவிற்கு ஒரு மையல் ஏற்பட்டு விடுகிறது. கூடவே சேர்ந்து பழகிறதுனால என்ன ஆபத்து என்பதையும் அல்லாஹ் இங்கு குர்ஆன்ல சொல்றான். அதை கொஞ்சம் ஓபனா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். வளர்ப்பு மகங்கிறதுக்காக நீங்க உங்க வீட்டிலே நீங்க வச்சுக்கிறாதீங்க, உங்க தங்க உங்க மகள் வீட்டையெல்லாம் சாதாரணமா பழகிற மாதிரி வச்சுக்கிறாதீங்க, உங்க மனைவி வீட்டையெல்லாம் சாதாரணமா பழகிற மாதிரி வச்சுக்கிறாதீங்க, விவகாரமா போனாலும் போயிருங்கிறதுக்காக வேண்டித்தான் ஜுலைஹா அம்மாவை அல்லாஹுத்தாலா சொல்றான். ஜுலைஹா அம்மா அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக மதித்தாலும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அவர்கள் மையல் கொண்டு விடுகிறார்கள். மையல் கொண்ட அவர்கள் கதவையெல்லாம் அடைத்து விட்டு ஒரு நாள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து எப்படியாவது அந்த யூசுஃபை தன்னுடைய இச்சைக்கு அணங்க வைக்க வேண்டும் என்பதாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். கதவையெல்லாம் அடைத்து வைத்து விட்டு பிடித்து இழுக்குகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தலைதறிக்க ஓடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஏழு பேருக்கு மறுமையில் அர்ஷன்னும் நிழல் கொடுக்கப்படும். நிழலே இல்லாத நாளிலே ஏழு வகையான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அதுல ஒரு வாலிபர் யார் தெரியுமா, ஒரு அழகான பெண் அவனை தவறுக்கு அழைத்த பொழுது நான் அல்லாவே அஞ்சுகிறேன் என்று சொன்ன வாலிபன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டினால் அவன் விபச்சாரத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறான். பெண்ணு விரும்பி அழைத்தும் கூட முடியாது என்று சொன்னவர் அநேகமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தான் இருக்க நாம நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று கண்ணியமானவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முறையில் அழைத்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தலைதறிக்க ஓடிவிடுகிறார். அவ்வளவுதான் நடந்தது. நல்லா ஓப்பனா குர்ஆன் சொல்லுது, இவ்வளவுதான் நடந்துச்சு. கொஞ்சம் கூட கூடுதல் குறைச்சி இல்ல, கைய பிடிச்சு இழுத்தாங்க, இவர் தப்பிச்சுக்கிட்டு ஓடிட்டார். இவ்வளவுதாங்க நடந்துச்சு. இதை யாராவது விபச்சாரம் சொல்லுவாங்களா? ஓடுகிறார்கள், பின்னால் இவங்க பிடிச்சு துரத்தி பிடிச்சு இழுக்கிறாங்க. இழுத்ததுல சட்டையினுடைய பின்பக்கமும் கிழிஞ்சு போச்சு. ஆக சட்டையினுடைய பின்பக்கம் கிழிஞ்சாலும் நான் கிழிய மாட்டேன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு ஓடிட்டார். நடந்தது இவ்வளவுதான். ஓபனாவே குர்ஆன்ல சொல்றான், இத போய் விபச்சாரம் என்று நாம சொல்லலாமா? அப்படி பார்த்தா நம்மள 100 பேரும் விபச்சாரியா தான் இருக்கும் அல்லாஹா பார்த்தா. ஏன்னா நம்ம எந்த பெண்ணோட்ட உரசாம இருக்கிறோம், எந்த பஸ்ல என்ன இல்லாம செய்யாம என்ன இல்லாம நம்ம செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சுய வாழ்க்கை நீங்கள் எண்ணி பாருங்கள், என்னென்ன இல்லாம செஞ்சிருக்கோம்.
அப்ப தொட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் விபச்சாரம் என்று சொன்னா நம்ம எல்லாருமே விபச்சாரமா தரும். நடந்தது இவ்வளவுதான் நடந்தது, ஆனால் வாய் குஸ்தாமல் விபச்சாரம் என்று சொல்லி அவர் வேற போய் நிக்காகல ஹுத்வா ஓதுறீங்க, யூசுப் துலேஹா போன்று வாழ்கிறேன் என்று ஏன் சொல்றீங்க, ஒரு விபச்சாரம் போன்று வாழ வேண்டுமா என்பதாக நான் குஸாமல் கேட்கிறார்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். விபச்சாரம் இங்கே நடக்கவில்லை, இங்க நடந்ததெல்லாம் பிடித்து இழுத்தார்கள், ஓடினார்கள், இவ்வளவுதான். அதுலேயும் கூட பின்னால ஜுலேகா அம்மாவுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத் பிஸ்ஸு இல்லாம ரஹீம ரப்பி இன்ன ரப்பி லகஃபூரு ரஹீம், என் ரப்பிடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ரப்பு என்னை மன்னிக்கணும். மனசு அந்த நேரத்தில் என்னை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டது, மனது தீயதை ஏவக்கூடியதானே என்று அவர்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான். அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்ததாக குர்ஆன்லயே சொல்லிட்டான். அல்லாஹ் மன்னிச்சது பிறகு யார் பாவ மன்னிப்பு கேட்டார்களோ, கமல்லாத அன்புல பாவம் இல்லாதவர்களை கொண்டு இருந்த ஒரு கையை பிடிச்சு எழுத்த குற்றத்தையும் கூட அல்லாஹ் மன்னிச்சதாக சொல்றான். அவ்வளவு நடந்ததற்கு பிறகு அதை ஒரு விபச்சாரம் என்று சொல்லி யூசுப் ஜுலேஹா என்று அல்லாஹுமா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லத்துபேன யூசுப் ஜுலேஹா என்று சொன்னால் அது ஒரு பாவம் என்று நினைப்பது எப்படி நியாயம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், இலக்கியம் தெரியும், சிங்கத்தை போன்று என்று ஒருவனை நாம் சொன்னோமே ஆனால் என்ன பொருள், வீரம், அவ்வளவுதான். அதுக்காண்டி சிங்கத்தை போன்னு சொன்னதுனா நாலு கால் இருக்கும் நடுவில் வால் இருக்கும் சொல்றது, எதிலே ஒப்பிடுகிறோமோ அதோட நின்று கொள்ள வேண்டியதுதான். யூசுப் ஜுலேஹா பின்காலத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள், எனவே அதை போன்று வாழுங்கள், அதோடு நிப்பாட்டிக் கொள்கிறோம். அவங்களுடைய அந்திய ஆரம்ப காலத்தினுடைய தவறுகளை எல்லாம் சித்தரித்து அதனால் அதை சொல்வது பெரிய பாவம் என்று கருதி நம்முடைய இளைஞர்கள் அதை அதிலிருந்து விடுபட்டு விட்டால் பெரிய பாக்கியம் என்று கருதுகிறார்கள். அந்த துவாவில் இருந்து அல்லாஹ் தஆலா நேர்வழிக்கு எல்லோருக்கும் நல்லுதவி செய்தவர்கள் புரிவானாக. இங்கே யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களை அவர்கள் பிடித்து இழுத்தவுடன் தலைதறிக்க வெளியிலே ஓடிவிட்டார்கள். வெளியிலே ஓடிய பிறகு சட்டையை பிடித்து இழுத்தார்கள். வாசலிலே கரெக்டாக ஜுலேஹா அம்மாவுடைய மாப்பிள்ள வந்தார். ஜுலேஹா அம்மாவுடைய மாப்பிள்ள வாசல நிக்கிறாரு. இப்படி இவர்கள் முன்னால போக பின்னால விரட்ட சட்டைகளையே வந்து நிக்குது. இந்த உடனேயே பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், சரியான போக்குமாக்கு, உடனே பழட்டிட்டாங்க. இந்த மாதிரி என்னைய பிடிச்சி இவன் கெடுக்க வந்துட்டான், இவனை விட்டு வைக்கலாமா, என்னைய பிடிச்சி இவன் கெடுக்க வந்துட்டான், இவனை விட்டு வைக்கலாமா, இவனை கொண்டு சிறையில் அடைங்க என்பதாக தன்னுடைய கணவனாரிடத்தில் அப்படி தலைகளாக பேசுகிறார். தலைவர் கூப்பிட்டார், அரசர் மந்திரி கூப்பிட்டார், உணவு மந்திரி அவர், யூசுஃபே நீ உன்ன நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன், உன்னை நான் மவானதுன்னு நினைச்சிருக்கிறேன், உன்னை நான் மவானதுன்னு நினைச்சிருக்கிறேன், நான் மவன் என்ற நடவடிக்கைக்கு ஏதாவது மாற்றம் செய்திருப்பேனா, எவ்வளவு அற்புதமா உன்னை நான் வளர்க்கிறேன் மவன் நினைச்சு, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? அப்ப சொல்றாங்க, நான் அப்படிலாம் பண்ணல என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அம்மா சொல்வது ஒரு வாதம், இவர்கள் சொல்வது ஒரு வாதம், என்ன செய்வது என்று முழித்துக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைக்கிறான். தொட்டில் இருந்த குழந்தை பேசுது. அந்த குழந்தை பேசுது, சட்டையை பாருங்க, முன்னால கிழிஞ்சிருக்கிறா பின்னால கிழிஞ்சிருக்காண்டு, சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா யூசுப் தப்பு பண்ணார், சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா ஜுலேஹா தான் தப்பு பண்ண என்பதாக அந்த குழந்தை பேசுகிறது. பின்னொரு காலத்துல வரலாற்றை நம்ம பார்க்கிறோம், பின்னொரு காலத்துல யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் உணவு மந்திரியாக ஆன காலத்துல அல்லாட்ட கேட்கிறாங்க, யாழ்ல எனக்கு ஒரு மந்திரிய குடு, நல்ல மந்திரிய குடு என்று அவர்கள் கேட்கிறார். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு ஆளை கூப்பிட்டு இவரை மந்திரியா வச்சுக்கணும் அல்லாவா தேர்ந்தெடுத்து கொடுக்கறான். யாரெல்லாம் இவரை பார்த்தா ஒரு படிச்ச ஆளாம் தெரியல, ஒரு பெரிய மனுஷனாம் தெரியல, இவரை போய் எனக்கு மந்திரியா கொடுக்கறிய என்பதாக யூசுப் அலை இஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், யாரு தெரியுமா இந்த ஆளு, படிக்கல, சாதாரண கிராமவாசிதான், ஆனா இவர் யாரு தெரியுமா, குழந்தையா இருந்து உன்னை காப்பாத்தின ஆளு, இவர் தான் வாய் திறந்து சொன்னார், சட்டையை முன்பக்கம் பாருங்கள் பின்பக்கம் பாருங்கள் என்று சொல்லி பின்பக்கம் கிழிந்ததினால் நீர் உத்தமர் என்று நிரூபித்தவர் இவர், இவரை விட உனக்கு ஒரு சிறந்த மந்திரி உண்டா என்று அல்லாஹ் கூறினான் என்று வரலாறு சொல்கிறது. ஆக அந்த குழந்தை பேசுகிறது. பேசிய உடனே யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் நியாயமானவர்கள் என்பதை அந்த மந்திரி புரிந்து கொண்டார். இருந்தாலும் மனைவி ஒன்னும் சொல்ல முடியாது அல்லவா என்பதற்காக வேண்டி மனைவியை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாத, அல்லாட்ட மன்னிப்பு கேள் என்பதாக சொல்லிவிட்டு, காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும், இந்த செய்தி வெளியில பேசக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அவர் பிரிஞ்சிட்டார். ஆனா எப்படியோ செய்தி வெளியாய், இந்த கிசுகிசுக்கள் எப்படித்தான் வெளியாகுமோ தெரியாது, அது எப்படியோ வெளியாய், வெளியான உடனேயே பூரா நாகரம் பூராமே அது நாராரு,
என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த அரசி இவளுக்கு இப்படி வேணுமா, தாம் பிள்ளையவே தாம் பிள்ளையவே இப்படித்தான் பேச ஆரம்பிட்டாங்க. தாம் பிள்ளையவே இப்படி பண்ணிட்டாளே என்று எல்லாம் பேச ஆரம்பிட்டாங்க. இது அம்மாவுக்கு செய்தியில கால் விழுந்துச்சு. உடனே தன் மீது அல்லவா எல்லாரும் குறை சொல்றாங்க என்று சொல்லி அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்களுக்கெல்லாம் விருந்து வைத்தான். பெரிய பெண்களுக்கெல்லாம் விருந்து வச்சு, வாங்க எங்க வீட்டில் ஒரு விருந்து, ஒரு பெரிய விருந்து ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பழத்தை கொடுத்து கத்தியும் கொடுத்து நான் வந்து அறுக்க சொல்லும் பொழுது நீங்கள் அறுத்து சாப்பிட வேண்டும், நான் அறுக்க சொல்லும் பொழுது நான் அறுத்து சாப்பிட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லி எல்லோரும் தயாராக இருக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போப்பான்னு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்துட்டு இங்க போன உடனே அப்படியே எல்லாம் அப்படி மெய் மறந்துட்டாங்க. எல்லாம் அறுத்து சாப்பிடுங்க, எல்லாம் அறுத்தாங்க. ஒவ்வொருத்தர் தட்டிலையும் ரத்தம். வரலாற்றை எல்லாம் சொல்கிறான், மாம்பழம் அறுத்தா ரத்தம் எங்க வரும், ஆனா எல்லாருடைய தட்டிலையும் மாம்பழம் அறுத்தாங்க, ரத்தம் தான் கிடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் கூட அங்க வித்தியாசப்படல. அதுல பத்தினித்தனமானவர்கள் இருப்பார்கள், ரொம்ப பத்தினித்தனமான இருப்பார்கள், அழகுக்கு மயங்காதவர்கள் இருப்பார்கள், எவ்வளவோ வீரம் மிக்க பெண்களை எல்லாம் அங்க முடிஞ்சு. எல்லார் வாயிலிருந்து என்ன வந்து தெரியுமா, இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீம், இவர் மலக்கு தான் மனுஷன் அல்ல, அவ்வளவு ஒரு பெரிய பேரர். எல்லாம் கைய அறுத்த உடனேயே ஜுலேகா அம்மா துணிச்சலா சொல்றாங்க, நான் இவரை கெடுத்தந்தான், ஆனா ராபத்து நப்சி நான் கெடுத்தந்தான், கெடுத்தந்தான். என்னை பற்றி நீங்க விசாதா பேசுறீங்க, ஒரு நிமிஷமே அம்மாமார்கள தாங்க முடியலையே, 24 மணி நேரமும் நாம் கூட இருந்தா எப்படி இருக்கும், ஒரு நிமிடம் உங்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் நமக்கெல்லாம் நபிமார்களை பார்க்கிற பாக்கியம் தரல. அந்த நபிமார்களுடைய முகத்தை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தடவை பார்த்தா வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம், அப்படிப்பட்ட பேரழகு நபிமார். அந்த பெண்களுக்கு அது கிடைத்திருக்கிறது, நபிமாரை பார்க்கின்ற பாக்கியம். சொல்கிறார், இன்னி ராவத்து நஃப்சி, நான் தப்பு பண்ணா நிச்சயமா பண்ணேன். மேல் சொல்லிட்டு சொல்றாங்க, இப்பவும் சொல்றேன், நான் சொன்னபடி இவர் நடக்கலன்னா சிறையில் அடைக்கப்படுவார், உலைய கூணம் என சாகிரின், இழிவான வேதனை கிடைக்கும், சும்மா விட்டு தாட மாட்டேன், தைரியமா சொல்றாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் தனக்கு சாட்சியான உடனேயே அந்த அம்மா துணிச்சலா சொல்றாங்க, நான் கெடுக்க முனைந்தேன் தான், இப்பவும் சொல்றேன், திரும்ப அவளை கெடுப்பேன், அவர் என் பேச்சுக்கு இணங்கலன்னா சிறையில் அடைப்பேன் என்று சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒண்ணும் வழி தெரியல. நேற்று நம்ம சொன்னோம் பாருங்க, வேற வழி இல்லை, எங்க போக வேண்டிதான், கையை தூக்கிற வேண்டிதான் நெஞ்சுக்கு மேல, யா அல்லாஹ், இந்த பெண்களுடைய வலையில விழுகிறதை விட எனக்கு சிறை வாழ்க்கையே பரவாயில் என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. செயல்ல போனா ஜெயில போனாலும் பரவாயில்ல, நம்மளா இருந்த நினைச்சு அப்படிதான் நம்ம பேசும், எப்படியா சமாளிச்சுட்டு போக வேண்டியது நடை. ஆனா அவங்களுக்கு அந்த தூய்மையான மனசு, அந்த தக்குவா தக்குவா மனசுல வந்துருச்சு. அப்படின்னா என்ன செய்யும்னா, ஜெயில பரவாயில்ல, அதாபு இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயில என்ன இருக்கும், களி கொடுப்பான், காலையிலையும் மாலையும் பெல் அடிச்சா, நம்ம நபி உயர்ந்த வீட்டு போல, அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ரப்பி அஹப்பு சிஜ்னு அஸ்திஜ்னு அஹப்பிம்மா எதோனி இலை, இவர்கள் வேண்டாம், இவர்கள் அழைக்கக்கூடியதை விட எனக்கு சிறை வாழ்க்கை தான் பெருது என்று அவர்கள் கேட்டோன்னா அல்லா துவா கபூல் ஆகிட்டான். இந்த அம்மா இப்படி பேசினாங்கன்னு செய்து தெரிஞ்சுன்னா மாப்பிள்ள வந்தாரு, ஆகா இனிமே கதை கந்தலா போ, சவால் விட்டுட்டா, நான் கெடுப்பேன் தான், எனக்கு இணங்கலன்னா நான் அவரை சிறையில் அடைப்பேன்னு சவால் விட்டா மனைவி, இனிமே வச்சா சரி வராதுன்ட்டு அவரே முடிவு பண்ணி சிறை அடைக்கிறார். சிறையில் கொண்டு அடைக்கப்பட்டு விட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது சிறையிலே ஒரு ரெண்டு கூட்டாளிகள் இருக்கிறார்கள். அந்த ரெண்டு கூட்டாளிகளும் அரசனுக்கு உணவு பரிமாறுகிற பொழுது நஞ்சு கொடுத்து அரசனை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்ற குற்றத்திற்காக வேண்டி ரெண்டு பேரும் அடைக்கப்பட்டிருக்கிறார். அரசனுக்கு அல்ல, அந்த உணவு மந்திரிய இல்ல இல்லையா, அரசன் தான், அரசனை கொல்றதுக்காக ரெண்டு பேரும் முயற்சி பண்ணாங்க, உணவிலே விஷத்தை கலந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணார்கள் அந்த ரெண்டு பேர் என்ற குற்றச்சாட்டின்படி அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ரெண்டு பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்க ஒரு கனவு கண்டோம், அந்த கனவுக்கு விளக்கம் தெரியுமா சொல்றேன். ஒருத்தர் சொன்னாரு, இன்னி அஹமில் ஃபௌகர அசி ஹுபுசன், என் தலைக்கு மேல நான் ரொட்டி வச்சிருக்கிறேன், காகா வந்து சாப்பிட்டு போகுது, ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர், என்னுடைய அரசருக்கு நான் திராட்சை புழிந்து கொடுப்பதாக கனவு கண்டேன் என்று சொல்றார். அந்த தலையில வச்சவர் தான் சமயக்காரர், இவரு திராட்சை புழிந்து கொடுத்த ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறாள், சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கிறாள்,
ரெண்டு பேரும் கனவு சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க, யார் தலையில ரொட்டி வச்சு காக்கா தூக்கிட்டு போவோமோ அவர் கொலை செய்யப்படுவார், அவர் சிலுவையில் இறையப்படும், அவருடைய இறைச்சியை ரோட்ல காக்காக்கள் எல்லாம் வந்து தின்னு போகும், இதுதான் அதனுடைய சட்டம் தீர்ப்பு என்று சொல்கிறார். அதையடுத்து இவர் இடத்துல சொல்றாரு, நீ சாப்பாட்டு மீண்டும் அரசனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கிற பணிக்கு அமர்த்தப்படுவாய், உன்னை மன்னிக்கப்படும், ஏன்னா நீ குற்றவாளி அல்ல என்று உனக்கு மன்னிப்பு வழங்கப்படும், அவருக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு குத்தப்படும் என்பதாக அவர் சொல்லிவிடுகிறார். சொன்னதற்கு பிறகு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சின்ன வேலை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆள்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ தப்பிச்சிருவ, தப்பிச்சிட்டீங்கன்னா உன் அரசன் போய் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லு, நான் ஒரு பாவம் செய்யலப்பா ஜெயில கிடக்கிறேன், அன்னைக்கு என்னை பிடிச்சி கிணத்துல போட்டானோ என்னுடைய அண்ணன் தம்பி மாறலாம், கடைசியில் சும்மா இருக்க மாட்டாமா அடிமைன்னு சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க, கடைசியில அடிமைன்னு வித்ததுனால நான் இந்த ஒரு கதைக்கு ஆனேன், ஆனா இப்ப என்ன சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, ஒரு குற்றமும் நான் செய்யல, அதனால நீங்க உன்னுடைய முதலாளிட்ட கொஞ்சம் சொல்லு என்று சொன்னார். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதலாளிட்ட சொல்லுன்னு சொன்னாரே, என் ரப்படத்துல சொல்றேன்னு நான் அவர் சொல்லலையே, ரப்படத்துல சொல்றேன்னு சொல்லலையே என்று அல்லாஹ் கோபித்துக் கொண்டானான். அதை வரலாற்றிலேயே தொடர்ந்து ஆயத்திலே சொல்லுவான். அதனால இன்னும் ஒரு 9 வருஷம் அவருக்கு ஆயுள் நீடித்தது. இன்னும் ஒரு 9 வருஷம் அதற்கு பிறகு சிறையில் வாழ்ந்தார். அந்த 9 வருஷம் சிறை நீடிப்புக்கு அல்லாஹ் சொல்ற காரணம் என்ன, திக்ர ரப்பிஹி, ஷைத்தான் அவருடைய அசல் முதலாளியை மறக்க வச்சுட்டான். என்ன இருந்தாலும் இந்த ரப்படத்துல கையெந்தனும், நபிதான் அவர்கள் நல்ல இடத்துலதான் உள்ளவங்க, ஆனா அந்த வார்த்தையை சொல்லாம இவன் போய் நீ உன் முதலாட்டை நினைவு கூறு என்று சொல்லிட்டார் அல்லவா, இன்னும் கிட பத்துவம் 9 வருஷத்துக்கு அல்ல அவர்களுக்கு திட்டான், அவர்கள் ஜெயிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேலைக்காரன் அவன் விடுதலை அடைந்து கனவின் விளக்க பிரகாரம் விடுதலை அடைந்து சென்றான். விடுதலை அடைந்து சென்று அந்த பழைய பணியிலேயே அவனை நியமிக்கப்பட்டது. தான் தப்பு செய்திருந்தாலும் குற்றத்தை ஒத்துக்கொண்டான், அதனால திரும்பவும் அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை கொடுக்கப்படுகிறது. அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அரசர் ஒரு நாள் ஒரு செய்தி சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரசர் ஒரு கனவு காணுகிறார். ஒரு 7 கதிர்கள், ஒரு 7 காஞ்ச கதிர்கள், இப்படி ஒரு கனவு, இவ்வளவுதான் கனவு முடிஞ்சு. 7 பச்சை கதிர், 7 காஞ்ச கதிர், ஒரு கனவு முடிந்தது. இன்னொரு கனவு, ஒரு கொழுத்த மாடு, ஒரு மெல்லிய மாடு, அதை முட்டு முட்டி தள்ளு, இவ்வளவுதான் கனவு. கனவு கண்ட உடனேயே ராஜ பிரதானிகள் எல்லாம் அழைக்கிறார், மந்திரி சபையை அவசரமா கூட்டுறார், எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டார். இப்படி ஒரு கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இது பகல் கனவு, இதுக்கெல்லாம் விளக்கம் தேடிக்கிட்டு அலையாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்பா உலகத்துல கல்வி கல்வின்னு எத்தனையோ சொல்றீங்க, நம்மளும் இப்ப பாக்கிறோம் எவ்வளவு கல்வி, கல்வினா சும்மா கண்டதுக்கெல்லாம் கல்வி, நடிப்புக்கு அது ஒரு தனியார யூனிவர்சிட்டி, சமைக்கலுக்கு அதுக்கு பல யூனிவர்சிட்டிகள், தையல் கலை அது ஒரு தனி, மாடலிங் எப்படி நகையை வடிவமைப்பது அது ஒரு கல்வி, எக்கச்சக்கமான கல்வி. ஆனா எக்கச்சமான கல்வியை நாம் கல்வியாளர்களா கொள்றோமே, இது கல்வியா இல்லையா? அல்ல, இங்க விளக்கம் எது கல்வி, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், எது கல்வி? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இங்க கேக்குறான், அல்லாஹ் கொடுத்த ஒரு கனவு, இந்த கனவு பூரா பகல் கனவுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, பகல் கனவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆனாலும் அந்த அரசனுக்கு அதுக்கு நம்பிக்கை வரல, பகல் கனவா அவனுக்கு எடுத்துக்கிற முடியல. நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டும், நாம் எல்லாருமே கனவு காணக்கூடியவர்கள் தான். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி கனவு காணுங்கள் என்பதாக வேற சொல்லுவார், அடிக்கடி நம்ம கனவு கண்டுகிட்டு இருப்போம். அப்படி கனவு காணுகிற பொழுது சில கனவுகள் நமக்கு உறுத்தலை ஏற்படுத்தும், இது ஏதோ ஏதோ ஒண்ணு சங்கடம், இது ஏதோ இருக்கு அப்படின்னு. நமக்கு எது நம்மை உறுத்தலை ஏற்படுத்துதோ அது நல்ல கனவு, எது உறுத்தலை ஏற்படுத்துகிறதோ அது நல்ல கனவு, ஏதோ ஒரு செய்தி அதுல இருக்கிறது. பல கனவு நமக்கு மறந்துடும், காலையிலையும் மறந்துடும், பகலையும் மறந்துடும், ஆனா ஒரு கனவு மட்டும் உறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தால் அந்த கனவு ஒரு விளக்கத்தை தருகிறது என்று சொல்வார். இப்ப அரசன் அந்த கனவை பகல் கனவாக அவன் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, திரும்பவும் அவன் கொண்டு போய் மக்களிடத்துல பாக்குறவங்கிட்டையெல்லாம் கேட்டு பார்த்தான். கடைசியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆள்கிட்ட கேட்டான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் கேட்டான். வேலைக்காரன் சொன்னா, இதுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லணும்னா சிறையில ஒரு ஆள் இருக்கிறார்,
எனக்கு ஸ்பெஷல் உத்தரவு தந்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட போய் விளக்கம் கேட்டு வந்துடுறேன். அரசன் ஸ்பெஷல் உத்தரவு கொடுத்து போய் கேட்டுவாப்பா, ஏன்னா இந்த கனவு ஏதோ சொல்லுதுன்னு தான் எனக்கு தெரியுது, நீ போய் கேட்டுவா. போய் கேட்டு வந்து சொன்னார்கள், கேட்டு வந்து அவர்கள் சொன்னார்கள், அரசே இது ஒரு அற்புதமான கனவு, உங்களுடைய ஆட்சிக்கான 15 ஆண்டு வழிகாட்டுதல், உங்களுடைய ஆட்சிக்கான 15 ஆண்டுகள் வழிகாட்டுதல். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றார், இன்றிலிருந்து 7 வருடத்திற்கு இந்த ஊரில் வெள்ளாமை கொளிக்கும், அதன் பிறகு 7 வருடத்திற்கு வெள்ளாமையே இருக்காது, பஞ்சம் வரும், அதன் பிறகு 1 வருடம் சராசரி நிலையை அடையும். நான் இந்த ஊரை சோதிக்கப் போகிறேன், இந்த நாட்டை சோதிக்கப் போகிறேன், 7 ஆண்டுகளுக்கு நல்ல வளர்ச்சியை தருவேன், அதன் பிறகு 7 ஆண்டுகளுக்கு கடுமையான பஞ்சத்தை தருவேன், அதன் பிறகு சாதாரண நிலை ஆக்குவேன் என்று அல்லாஹ் கனவின் மூலமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இத தெரியாம பகல் கனவு சொன்ன அல்லாஹ் கேட்கிறான், பகல் கனவுன்னு சொன்னவன் அறிஞனா, பகல் கனவு என்று சொன்னவர்கள் அறிஞர்களா, அல்லது அதனுடைய உண்மையான விளக்கத்தை சொன்னவர் அறிஞர், எது அறிவு? இன்று நாம பார்க்கிறோம் மிகப்பெரிய கல்வியில உச்சஸ்தாயில் இருக்கிறோம், இந்த கல்வினால என்ன விளைவு, டெக்னாலஜியினுடைய கல்வினால என்ன விளைவு, அன்பான பெருமக்களே என்ன விளைவு, அணுகுண்ட கண்டுபிடிச்சான், கண்டுபிடிச்சவனே ஏண்டா அழிவு, அழிவுக்கு இது காரணமா இருக்கிறேன் நினைக்கிறான் இல்லையா? இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சான், அதனால் உண்டாகிற குழப்பங்கள் சொல்லி மேலாது. கணியத்திற்குரியவர்களே, இந்த கல்வியினால் என்ன விளைவு இருக்கிறது? கல்வினா என்ன தெரியுமா? கோபிச்சுக்கிறாங்க, பரீட்சைக்கு பாஸ் ஆகணும், அதுதான் மாணவருடைய எய்ம். பாடம் படிக்கிறதா சரித்திரம் படிக்கிறது முக்கியம் இல்லை, பரீட்சையில என்ன கொஸ்டின் வேணுமோ அதுக்கு பாஸ் ஆகணும், அதுதான் அவங்களுடைய இழை. அது முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வேலையை தேடணும், அதுதான் அவங்களுடைய எய்ம். இவங்களுக்கு ஆய்வு தெரியுமா, 1,000,000 பேர்ல எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், அதனால எல்லாத்துக்கும் பேர் நல்ல பேரா போகுது. இந்த படிப்பினால 1,000,000 பேர்ல ஒருத்தன் ஏதோ கண்டுபிடிக்கிறான், அதனால் இதனால் இந்த சமுதாயத்தின் மனிதமத்திற்கு என்ன லாபம் இந்த கல்வினா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதமத்திற்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. ஒரு மனிதாபிமானம் வளர்ந்திருக்கிறதா இதன் மூலமாக? இல்லை. அணு கொண்டு கண்டுபிடித்ததனால் அழிப்பதற்குத்தான் அது உதவுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல காற்றை தர முடியுதா? காற்று பூரா நஞ்சா போச்சு. இந்த டெக்னாலஜியின் மூலமாக நல்ல தண்ணியை தர முடியுதா? பிசிலரி வாட்டர் எந்த காலத்துல நம்ம விலைக்கு வாங்கினோம்? எவ்வளவு தண்ணீர் இருந்தது, இப்பொழுது எல்லா தண்ணியும் நஞ்சு. சரி, சாப்பாடாவது நியாயமா இருக்கிறத நம்ம தா பூரா நஞ்சு. கல்வினால் என்ன முடிஞ்சது? சாப்பாடு பூராமே நஞ்சு, சாப்பிட்ட அத்தனை பேர்களுக்கும் வியாதி வர்ற மலையில இல்லையா? காற்று நஞ்சாகிவிட்டது, சுற்றுப்புற சூழல் எங்கு பார்த்தாங்க, மழை பெஞ்சாலும் கூட அமில மழை பெய்யுது பல இடங்கள்ல. அப்ப அந்த அளவுக்கு இவனால கெடுதிதான் இருக்க ஒழிய மனிதனுக்கு என்ன லாபத்தை கொண்டிருக்கிறார்? இந்த கல்வி என்ன கல்வி? இது கல்வியா? எந்த வகையில லாபம்? இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்டர்நெட்ல 2 பேரும் காதலிச்சாங்க, கடைசியில 2 பேரும் ஒன்னா சேரும்போது தாயும் மகன், கண்ணும் காணும் காணாமலேயே காதல். இந்த இன்டர்நெட்னால என்ன? புனே என்ற ஊர்ல 5 பெண்கள் சேர்ந்து ஆபாசமா படம் எடுத்து, பெண்களை சேர்ந்து ஆபாசமா படம் எடுத்து இன்டர்நெட்ல விட்டார். ஆக வாலிபர்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறதுக்கு எல்லாம் வசதி செய்து கொடுத்தா. இன்டர்நெட்னால என்ன கண்டுபிடிச்சாங்க? ஒரு செல்போன் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா. அதனால வந்த லாபம் நிறைய இருக்குது, அதனால வந்த துன்பத்துக்கு அளவே கிடையாது. நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட பேச்சுக்கிட்டு சொன்னாரு, அதிகமான ஆக்சிடென்ட்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எப்ப ஆக்சிடென்ட் சொன்னா போன் பேசிக்கிட்டு போகும்போதுதான் ஆக்சிடென்ட். அப்ப பெண்கள் பூராமே பட்டதாரிகள். ஆக்சிடென்ட் ஆன சென்ற சமீபத்தில் நடந்த ஆய்விலே அதிகமான அளவிற்கு ஆக்சிடென்ட் ஆனது பெண்கள். அந்த பெண்களும் செல்போன் பேசிக்கொண்டே போய் ஆக்சிடென்ட் ஆனாங்க, பூரா பட்டதாரிகள். அப்ப பெண்கள் அப்படி லயிச்சிடறாங்க. நம்ம ஆள் இருக்கிறானே, ஸ்கூட்டர்ல போய்கிட்டே இருக்கும்போது பேசுவான், ஆனா கரெக்டா ஓட்டுவான். காலில் போகும்போது பேசுவான், ஓட்டுருவான், ஆம்பளை ஒரு உணர்ச்சி வசப்பட மாட்டான், லயிச்சிட மாட்டான். இந்த பொம்பளையும் அதிலே லயிச்சிருது. பொம்பளையும் அதுல லயிச்சு என்ன ஆகுதுன்னா, அத சொல்லவே வேணாம், காதல் வாகனம் என்று சொன்னால் அந்த செல்போன் தான். இன்று உலகம் கெட்டு குட்டிச்சு வர போனதுக்கு காரணம் காதல் வாகனம். தீவிரவாதிக்கு ஒரு சிறப்பான ஆயுதம் எது? காதல், இந்த செல்போன் தான். கரெக்டா அவன் பிளான் பண்றான், போனை வச்சுட்டு எல்லாத்தையும் மாட்டான். முன்காலத்தில் அப்படிலாம் செய்ய முடியாது,
பிளான் பண்ண முடியாது. இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்து போராட்டம் நடத்தணும் போது அவங்க அதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். இங்க ஒண்ணும் இல்ல, ஒரு செல்போன் சிம் கார்டு மட்டும் இருந்தா போதும், எதை எங்கெங்கே எந்த காய் ஆக அழிவுக்குத்தான் இது பயன்படுகிறது. சமீபத்தில் ஒரு செய்தி, ஒரு அம்மா இவளை நான் தலா கூட போறேன்னு சொல்லி புருஷன் வந்து சொல்றான், என் காதுக்கு வந்த செய்தி இவளை தலா கூட போறேன்னு சொல்லி புருஷன் வந்து சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, இவ இவன் கூட செல்போன் பேசுறா. பெண்களுக்கு அல்ல அன்பான பெருமக்களை நீங்க எப்படி தடுக்க போகிறீர்களோ தெரியவில்லை. செல்போனில் இருந்து உங்களுடைய பெண்களை நீங்கள் பாதுகாருங்கள், குறைந்தபட்சம் உங்களுடைய பிள்ளைகளையாவது பாதுகாருங்கள். அது நாளை ஏற்படக்கூடிய விளைவுகள் பொதுவான இடத்தில் நாம் சொல்லி மாளாது. தலா கூட போறான்னு வந்திருக்கிறான், ஏன்னு சொன்னா இவன்கிட்ட பேசியிருக்கிறான், பேசிருக்காருன்னு சொல்லி எல்லா ரெக்கார்டும் அந்த செல்போன் ஆபீஸ்ல இருந்து எல்லா ரெக்கார்டும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் நேரத்தில் பேசிருக்கா, இவ்வளவு நேரம் பேசினா, இவ்வளவு நேரத்தில் பூரா. அந்த பொம்பளை கூப்பிட்டு கேட்டா, ஏம்மா இந்த மாதிரி பண்ண? இல்லங்க, நான் அவரை பார்க்க கூட இல்லை, யார்கிட்ட நான் பேசுறேனோ அவரை நான் பார்க்க கூட இல்லை. ஆனா என் மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் படி படி ஒண்ணு தெரியாது, திருட்டு போயிடும், முட்டா போயிடும், கிராமத்து உன்னை போட அங்க நாட்டு இப்படியே சொல்லி உட்கார்ந்துருப்பான். ஆனா இந்த ஆள் என்னை நைசா பேசுறான், என்னை கூலா பேசுறான். நான் எங்க மாப்பிள்ள திட்டிட்டு போனோடனே கொஞ்ச நேரம் இவற்ற கூலா பேசட்டுமேங்கிறதுக்காக தான் பேசுறேன்னு ஒழிய நான் அவள்கிட்ட எந்த தொடர்புமே வச்சுக்கல, சத்தியம் பண்றான். நான் அவன்கிட்ட எந்த பேச்சுமே வைக்கல, அவனை பார்க்கவும் இல்லை, யாருன்னு தெரியாது. ஆனா போன் பேசணும்னா என்னை கூலா பேசுவான். இந்த கூலா பேசுறதுக்காக வேண்டியே நான் அந்த மாதிரி பேசுறேன். இத்தனை பெண்கள் ஏமாந்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை செய்தி வெளியில வந்திருக்குது, எத்தனை செய்தி வெளியில வரல இந்த செல்போனின் மூலமாக. அது சொன்னால் ஒரு பெரிய கதை. நான் எதற்கு சொல்கிறேன் என்னால், என்ன கல்வி? கல்வி மனிதனுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? மனிதனுக்கு லாபம் இருக்க சுற்றுப்புற சூழலை அசிங்கப்படுத்தி உணவை மருந்தாக்கி, மருந்து கூட கலப்படம், மருந்து கலப்படம், அதனால் பல விளைவுகள், விளைவு விளைவு மனிதனை கொண்டு போய் ஆபத்தில் தான் சிக்க வைக்கிறது தவிர மனிதனுக்கு ஒரு சதவீதமாவது லாபத்தை தருகிறதா என்றால், அழிக்கவும் குண்டு போடவும் மோதவும், இதுதான் இந்த டெக்னாலஜியினுடைய கடைசி விளைவு. அன்பான பெருமக்களை அல்லாஹ் சொல்லுவான், இல்லை கல்வி என்றால் எது கல்வி தெரியுமா? நான் சொல்லி கொடுக்கிறான், ஒரு ஹிந்து அவன் முஸ்லீம் அல்ல, அந்த மன்ன ஒரு முஸ்லீம் அல்ல, தக்குவாதாரியா அல்ல. என்னுடைய அபிப்பிராயத்திலே எல்லாருமே என்னுடைய அடியார். ரெண்டு பேரும் ஜெயில இருக்கிறவனுக்கு கனவை காட்டி இப்படி பண்ணலாம் நடக்க போதுனான்னு நான் சொல்றேன். எனக்கு எல்லாருமே மனிதர்கள், என்னுடைய படைப்புகள், எனவே அவங்களுக்கு தேவையான செய்திகளை நான் சொல்றேன். அந்த தேவையான செய்திகளை புரிய முடியலையே, என்னடா கல்வி, அதாவது எல்லாம் சொல்றான். மந்திரி பிரதானிகள் பூரா, பட்டதாரிகள் பூரா, பெரிய பெரிய பண்டிதர்கள் தான் அந்த ஆபீஸ்ல இருக்கிறான், அரசாங்கத்தில் இருக்கிறான். அத்தனை பேரும் அதாவது அகலாம், இது பகல் கனவு, இதெல்லாம் நம்பாத, அறிவுக்கு பதலமானது, இதுல மோட்டிகம் என்பதா சொல்றானே. மோட்டிகமா? 15 வருஷ திட்டத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கேன் பிரபா, இது விளங்க தெரியல, இதெல்லாம் என்ன மனிதனா என்று செய்தனா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துவின் வரலாற்றிலே பல படிப்பினைகள் இருக்கிறது, நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் பல நபிமார்களும் காட்டிய அந்த வழியின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم السلام